அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸைட்டிங்கான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பேஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வரும், கரெக்டாக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாயேஜர் 1, வாயேஜர் 2, அதில் இருக்கிற கோல்டன் ரெக்கார்ட்ஸ், இதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். 1977 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாயேஜர் 1, வாயேஜர் 2 இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு விண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விண்வெளி ஆய்வுக்காக நம்ம எர்த்திலிருந்து நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்க்கு, அதாவது விண்வெளி ஆய்வுக்காக நம்ம வெளியில் அனுப்பிச்சிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பயணிச்சிட்டே இருக்குது. அதாவது 1977 நம்ம அனுப்பப்பட்ட இந்த விண்கலமானது இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தகவலை வழங்கிட்டே இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாயேஜர் 1, வாயேஜர் 2லேயும் கோல்டன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்கை வச்சுருக்காங்க. இந்த டிஸ்க்கு தாங்க மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயத்தில் நம்ம ஆழ்த்தும். அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது நாசாவால் அனுப்பப்பட்ட இந்த வாயேஜர் 1, வாயேஜர் 2 இந்த விண்கலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அது இந்த அவுட்டர் ஸ்பேஸில் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ல் சேகன் அப்படிங்கிறவர். இதில் அந்த கோல்டன் ரெக்கார்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விஷயங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இமேஜஸ், சவுண்ட்ஸ், கிரீட்டிங்ஸ் அண்ட் மியூசிக். அதாவது அந்த டிஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ், சவுண்டு, கிரீட்டிங்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த டிஸ்கில் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கால்சக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நம்ம சூரிய குடும்பங்கள் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ அந்த அந்த மாதிரி வேறு ஏதாவது சூரிய குடும்பங்களில் வேறு ஏதாவது ஒரு உயிரினங்கள் வாழ்ந்து அந்த உயிரினங்கள் கையில் இந்த வாயேஜர் 1, வாயேஜர் 2 இருக்கிற கோல்டன் டிஸ்க் கிடச்சிது அப்படின்னா, அதை எடுத்து பார்க்கும்போது அதாவது இங்கே பூமின்னு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு மனித இனம் வாழ்ந்துட்டுருக்கு, இந்த இனம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிப்பில் அது நடத்தியிருக்கு, இந்த மாதிரி இசை அது கேட்குது, இந்த மாதிரி மொழிகள் இருக்குது, இந்த மாதிரி இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது இப்படி க்ரீட் பண்ணிக்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை அந்த கோல்டன் ரெக்கார்ட்ஸ்குள்ளே வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வாயேஜர் 1, வாயேஜர் 2 அனுப்பப்படுறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு பூமியில் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், இந்த சூரிய குடும்பத்தில் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதே வெளியில் பார்த்திங்க அப்படின்னா வேறொரு சூரிய குடும்பமோ இல்லை அந்த ஸ்பேஸில் வேறொரு உயிரினமோ வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து அந்த உயிரினங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டன் டிஸ்க்கு அவங்க கையில் கிடச்சிது அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் இமேஜஸ், சவுண்ட், மியூசிக், கிரீட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கும். இதில் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜஸில் என்னென்னலாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா பால் கொடுக்குற மாதிரி, மற்றும் பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம், இங்கே வந்து இந்த விதமான அறிவியல் முன்னேற்றங்களாக நடந்திருக்கு, நம்ம வந்து இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்றோம், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம ஈடுபட்டிருக்கோம், இந்த மாதிரி பலவிதமான இமேஜஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா தாஜ்மஹால் கூட அதில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுண்ட்ஸில் காத்தடிக்கிற சவுண்டு, சிம்பான்சியோட சவுண்ட், ஒரு ட்ரெயினோட சவுண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்டு கூட பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா மியூசிக், அதாவது பீத்தோவனோட மியூசிக், மற்றும் இந்தியாவிலேருந்து கூட ஒரு மியூசிக், அப்புறம் வந்து மொசாட்டோட மியூசிக், இந்த மாதிரி மியூசிக் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. கிரீட்டிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ், அராபிக், தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி நிறைய மொழிகளை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் மொழியை அவங்க ஏனோ ஆட் பண்ணல. அதாவது இந்த கிரீட்டிங்ஸ் காலமில் பார்த்திங்க அப்படின்னா நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன், அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து தமிழ் மொழி இல்லை. அதாவது கிரீட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து மற்றவங்களை சந்திக்கும் போது நம்ம ஒரு மொழியை பயன்படுத்தி எப்படி நம்ம அவங்கள வரவேற்கிறோம் அப்படிங்கிறது தானே முக்கியம். அதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழி இல்லாதது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இந்த வாயேஜில் அனுப்பிச்ச பிக்சரே மிக முக்கியமான பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா பேல் ப்ளூ டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் சொல்லியிருப்பார், அந்த கார்ல் சேகன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதை பார்த்துட்டு ஒரு ஒரு புள்ளி, அதாவது ஒரு ஒரு தூசி, அந்த தூசிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டாட் இருக்கும், அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அர்த். அதுதான் அந்த வாயேஜர் வந்து ரொம்ப வெளியில் இருந்து, அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து அந்த பிக்சரை அது எடுத்திருக்கும். அந்த ஃபேமஸ் பிக்சர் பேர் தான் பேல் ப்ளூ டாட். இந்த வாயேஜர் 1, வாயேஜர் 2 விண்கலம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யுரேனஸ், நெப்டியூன், சாட்டன் இதெல்லாம் தாண்டி இன்னும் பல தூர மைல் பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள் அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த கோல்டன் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது, வாயேஜர் 1, வாயேஜர் 2 இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுக்கு இந்த கீழே இருக்கிற லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்கும். இந்த வாயேஜர் 1 மற்றும் வாயேஜர் 2 தாங்க உலகத்திலேயே மனுஷனால் படைக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு, இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. இது தாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமே. இந்த மாதிரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.